நண்பர்களுக்கு வணக்கம். நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா நீர் நிறைந்த இடங்களில் தானாகவே விதைப்போடாமல் நிறைய வளர்ந்து கிடக்குங்க. இந்த தாவரத்தை பற்றி, இதோட பயன்களை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இந்த மூலிகை தாவரத்தோட பெயர் வந்து காணாவாழை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதுக்கு காணாம்வாழை, கன்றுக்குட்டிப்புல், காணாவாழை அப்படின்னு வேறு சில பெயர்களும் இதுக்கு உண்டுங்க. இது வந்து நம்ம வீட்டில் இல்லை வெளியில் வளர்வது வந்து ரொம்பவும் ஈஸிங்க. இதுக்கு விதை போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த செடி பார்க்குறதுக்கு குட்டி வாழை இலை மாதிரியே, வாழைக்கன்று மாதிரியே ஒத்துருக்கிறதுனால இதுக்கு காணாவாழை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஒரு சிறிய பையில் தாங்க இந்த காணாவாழை தானாகவே வளர்ந்துட்டுருக்குங்க. இதோட மருத்துவ குணங்கள் வந்து அதிகளவு நிரம்பி இருக்குங்க. இந்த காணாவாழை வந்து கீழே பார்த்தோம்னா ஒவ்வொரு கணுவுக்கு கணுவுக்கு வேர் உருவாகுதுங்க. இதை நம்ம கிள்ளி உடைச்சி வச்சா கூட சாதாரண கீரையை மாதிரியே அடுத்தடுத்த தொட்டிகளில் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடுதுங்க. இது அற்புதமான ஒரு மூலிகை தாவரங்க. இதோட பயன்கள்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இரத்த விருத்திக்கு அதிகளவு இது வந்து உதவி செய்யுதுங்க. இந்த கீரை வந்து அதிகளவு இரத்த உற்பத்திக்கு பயன்படுதுங்க. ரெண்டாவது, அதிகப்படியான காய்ச்சல் இருந்தாலும் இதை, இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அது கூட 10 மிளகு சேர்த்து பனைவெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து, பனைவெல்லத்துக்கு பதில் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. கொதிக்க வைத்து அருந்தினீங்கன்னா கடுமையான காய்ச்சல் கூட சரியாகுங்க. மற்றும் இது சளி இருமலுக்கும் இந்த இலை வந்து ரொம்பவும் நல்லதுங்க. இந்த காணாவாழியே தனியாக சமைக்கிறது இல்லைங்க, இதை வந்து கலவை கீரையோடு சேர்த்து சமைக்கலாங்க. இதோட முகத்தில் வந்து முகப்பரு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு அசிங்கமாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முகப்பருக்களுக்கெல்லாம் நிறைய க்ரீம் வாங்கி தடவணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த காணாயே வாழை இலையை கசைக்கு சாறு எடுத்து அப்படியேவும் தடவலாம், அல்லது அதனுடன் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைத்து அதை வந்து முகப்பரு, எவ்வளோ பெரிய முகப்பரு கட்டிகளாக இருந்தாலும் அதன் மீது தடவி வர அந்த கட்டிகள் வந்து உடைந்து விரைவில் வந்து குணமாகுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு இலைங்க இந்த காணாவாழை இலை. இந்த இலையை வந்து நம்ம வீடுகளில் வளர்த்து அதிகளவு பயன்களை வந்து நம்ம எடுக்கலாங்க. இதை வந்து அதிகளவு இரத்தத்தை தூய்மைப்படுத்தி இரத்த பெருக்கியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இந்த கீரை வந்து பயன்படுதுங்க. நம்ம உடம்பில் அதிகளவு தேங்கி கிடக்கக்கூடிய உப்பு சத்தை வந்து வெளியேற்றக்கூடிய துப்புரவு பணியாளராகவும் இந்த கீரை வந்து பயன்படுதுங்க. இவ்வளோ அற்புத மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கீரையை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.